ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை த லிட்டில் பிரின்ஸ், தனிமை இளவரசர். வாங்க கதைக்கு போகலாம். முன்னொரு காலத்தில் பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு கிரகத்தில் ஒரு குட்டி இளவரசர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் தனியாக இருந்தாலும் எப்போவும் சுறுசுறுப்பாக இருப்பார். அந்த கிரகத்தில் இருக்கிற எரிமலைகளை சுத்தம் செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் தினமும் காலையில் எந்திரிச்சதும் எரிமலைகளை சரி செஞ்சு சுத்தமாக வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிடுவார். ஒரு நாள் வானத்தில் இருந்து ஒரு விதை ஒன்று அந்த கிரகத்தில் வந்து விழுந்துச்சு. உடனே அந்த இளவரசர் அதை புதைச்சி வச்சு தண்ணி ஊற்றினார். கொஞ்ச நாளில் அந்த விதை முளைச்சு அழகான ஒரு மஞ்சள் ரோஜா செடியாக மாறுச்சு. அன்னையில் இருந்து அந்த ரோஜாவும் அந்த குட்டி இளவரசரும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த குட்டி ரோஜா குட்டி இளவரசர் எப்பவும் தன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அது இளவரசருக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு இந்த மஞ்சள் ரோஜா கூடவே இருக்க முடியாதுன்னு யோசிச்சாரு. அதனால் பக்கத்து கிரகங்களுக்கு போய் நிறைய நண்பர்களை தேட முடிவு பண்ணினாரு. தன்னோட நண்பன் தன்னை பிரிஞ்சு போகிறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த மஞ்சள் ரோஜா. பக்கத்து கிரகத்துக்கு போன இளவரசர் அங்கே ஒரு ராஜாவை பார்த்தாரு. அவர்கிட்ட நாம் நண்பர்களாக இருப்போமான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ராஜாவும் சரின்னு சொன்னார். ஆனால் அந்த மஞ்சள் ரோஜா செடி மாதிரி குட்டி இளவரசரை நேசிக்காம அவரோட வேலைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த அரசர். அதனால் அவரை தொந்தரவு செய்ய வேணாம்னு அடுத்த கிரகத்துக்கு கிளம்பி போனார் அந்த குட்டி இளவரசர். அங்கே ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணின ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நாம் நண்பர்களாக இருக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு அவரும் சரின்னு சொன்னார். ஆனால் அவரும் தன்னுடைய வேலைகளை பார்க்குறதுலேயே குறியாக இருந்தாரே தவிர குட்டி இளவரசர்கிட்ட நேரத்தை செலவிடவே இல்லை. அதனால் அடுத்த கிரகத்துக்கு கிளம்பி போனார் குட்டி இளவரசர். அந்த கிரகத்தில் ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தார். அவர்கிட்ட நாம் நண்பர்களாக இருக்கலாமான்னு அந்த குட்டி இளவரசர் கேட்டார். அதுக்கு அவரும் சரின்னு சொன்னார். ஆனால் அந்த ஆராய்ச்சியாளர் தொடர்ந்து தன்னோட ஆராய்ச்சி புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருந்தார். அதனால் அடுத்த கிரகத்துக்கு போனார் குட்டி இளவரசர். அங்கே ஒரு புத்திசாலி நரி இருந்துச்சு. அந்த நரி குட்டி இளவரசரை பார்த்ததும் அவரோட கதையை கேட்டுச்சு. உடனே குட்டி இளவரசர் மஞ்சள் ரோஜாவை பற்றியும் அதோட தொந்தரவு பற்றியும் தான் நண்பர்கள் தேடி அலைஞ்ச கதையையும் சொன்னார். நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, நீ நண்பர்கள் தேடி போய் நண்பர்கள் கிடைச்சும் அவங்க உன் கூட நேரம் செலவிடலைன்னு தெரிஞ்சதும் ஒவ்வொரு கிரகத்தில் இருந்தும் திரும்ப வந்துட்ட. அந்த மஞ்சள் ரோஜாவும் நீயும் இப்போ ஒன்று தான். உனக்காக யாரும் நேரத்தை செலவிட விரும்பலை. அதே மாதிரி தான் நீயும் உன் நண்பனாக நினச்ச மஞ்சள் ரோஜாவுக்கு நேரம் செலவிடலைன்னு சொல்லிச்சு. அப்போ தான் குட்டி இளவரசருக்கு புரிஞ்சுது, தான் முதல்ல நண்பர்களுக்கு நேரத்தை செலவிடாமல் அடுத்தவங்க மட்டும் தன் கூட நேரத்தை செலவிடணும்னு நினச்சது ரொம்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் தான் வாழ்ந்த கிரகத்துக்கே போய் தன்னை நேசித்த குட்டி மஞ்சள் ரோஜாவோட திரும்பவும் நட்பாக இருந்தார். எப்போதுமே மற்றவங்க நமக்கு நேரம் செலவிடணும்னு நினைக்கக்கூடாது. நாம் மற்றவங்களுக்கு நேரம் செலவிடுறது எப்படின்னு தான் யோசிக்கணும். சரியா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் குட்டி ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ்.